السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أنبلا سواري لي سواري لي اللهين ترنا منغل عليه ترنا منغل لنا عن بعد كنت بروم عند بهيلا إند أمر ولا نعى الله ده مه الله أنا ترنا منغل لونرانة الودود إنر عند بيرنا عن بعد உண்மையில் குரானில் இது ரெண்டு இடங்களில் தான் வந்திருக்குது வதூத் என்ற அந்த திருநாமம். ஆனால் ஆட்கள் நிறைய மென்ஷன் பண்ணுற ஒரு திருநாமமாக இருக்குது, உள்ளங்களில் மிக இடம் பெற்றிருக்கிற ஒரு திருநாமமாக இருக்குது. அல் வதூத் என்ற என்ன கருத்துன்றா அன்புள்ளவன் இரக்கம் உள்ளவன் என்ற கருத்து. அப்போ குரானில் வந்திக்கிற அந்த ரெண்டு இடங்களை நான் சொல்லிக்கொள்கிறேன். சூரத்து ஹூதில் 90வது வசனம், வஸ்தஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலை, நீங்கள் உங்களது இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டு அவனிடமே நீங்கள் மீண்டு கொள்ளுங்கள். இன்ன ரப்பி ரஹீமும் வதூத், நிச்சயமாக எனது இறைவன் இரக்கமுள்ளவனாகவும் அன்புள்ளவனாகவும் இருக்கிறான் என்று அந்த வசனம் வருது. அதே போன்று சூரத்துல் புரூஜில் அல்லாஹு தஆலாவை பற்றின அந்த ஒரு அந்த சூராவை ரெண்ட பிரிக்கலும் மாதிரி ஒரு பகுதி அந்த அந்த அஸ்ஹாபுல் உஹ்தூத் அந்த கிடங்கில் போட்டு எரிக்கப்பட்டவங்களோட விவரங்கள் வந்த பின்னணியில் அதுக்கு அடுத்த பகுதி வந்து அல்லாஹ்வோட சக்தியை சொல்கிற வசனங்கள் அதில் கூடுதலாக வருவது. அந்த ரெண்டாவது பகுதியில் தான் வர்ற அந்த வசனம் எப்படி என்றால், சூரத்துல் புரூஜில் 13வது வசனம், இன்னஹு ஹுவயுபதி வயுஐத், நிச்சயமாக அவன் ஆரம்பிப்பவனாகவும் அதனை திரும்ப மீட்டுபவனாகவும் இருக்கின்றான் என்று சொல்லி போட்டு, வஹுவல் கஃபூருல் வதூத், அவன் மன்னிப்பவனாகவும் அன்புள்ளவனாகவும் இருக்கிறான் என்று அந்த வசனங்கள் வருது. அப்போ இங்கே எனக்கு வந்த ஒரு பிரச்சனையை உங்களோடையே நான் இந்த பேசி கொண்டு போகலான்னு நினைக்கிறேன்டா, ரஹீம் என்றதுக்கும் வதூத் என்றதுக்கும் வித்தியாசம் என்னண்டு, அல்லது தமிழ்லேயே சொல்கிறதா இருந்தால் வதூத் என்ற அன்புள்ளவன், ரஹீம் என்றா இரக்கமுள்ளவன், ரஹ்மான் என்றா இரக்கமுள்ளவன். அப்போ அன்புக்கும் இரக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று ஒரு பிரச்சனை எனக்கு வந்தது. அப்போ இரக்கம் என்றது ஒரு வாஞ்சை என்று சொல்லலாம், ஒரு உம்மா தண்ட புள்ளை காற்று இறக்கம், அல்லது புள்ளை தண்ட உம்மாவுக்கு காற்று இறக்கம் என்று சொல்கிறது. ஆனால் அன்பு என்றது அதை விட கொஞ்சம் பெருசு, கணவன் மனைவிக்கு இடையில் வாடுறது அன்பு. விருப்பம் என்ற அமைப்பில் விருப்பம் அன்பு ஹொப் என்ற அந்த கருத்துகளில் இது உள்ளது அன்பு என்றது. இறக்கம் என்றது வேறொரு உள்ளத்தோட வேறொரு பகுதியோட சம்பந்தப்பட்டது என்றது. இறக்கம் வந்து ஒரு இலக்காரத்தால் வரும், அதாவது ஒருத்தர் அவரோட அவர் இயலாமை உள்ளவராக இருக்கிறார்னில அவரோட இறக்கம் வரும். அன்பு என்றது இலக்காரத்தால் வரோண்டு இல்லை, சம தரத்தில் இருக்கும் போதெல்லாம் அது வரும். நண்பர்கள் அன்பு காட்டிக்கொள்கிறாங்க, நண்பர்கள் இரக்கம் காட்டினாங்கன்றதை விட நண்பர்கள் அன்பு காட்டினாங்கன்னு சொல்கிறது, கணவன் மனைவி அன்பு காட்டினாங்கன்னு சொல்கிறது. அன்பு என்றது உள்ளத்திட ஒரு பகுதி, இரக்கம் என்றது உள்ளத்திட இன்னொரு பகுதி. அப்போ இந்த அன்பு அல்லது விருப்பம் என்ற கருத்தில் தான் வதூத் வருவது என்றதை மொழி கருத்தை நாங்கள் பார்க்கும் வகையில் சில விஷயங்களை பார்ப்போமே. குரான்லேயே வந்திக்கிற மூன்று வசனங்களை நான் இங்கே குறிப்பிடுறேன் என்றால், ஒன்று சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 96வது வசனத்தில் இப்படி வருவது, எவது அஹதுஹும் லவ் யுஅம்மரு அல்ஃப சன, அதாவது யூதர்களோட மனோபாங்கு அல்லது உலகத்தில் அவங்க கூட வாழ விரும்புகிறாங்க என்றதை பற்றி சொல்லும்போது, எவது அஹது அவர்கள் ஒவ்வொருவரும் லவ் யம்மர் அல்ஃபசன, அவர் 1000 ஆண்டு காலம் இந்த பூமியில் வாழையிலும் ஆண்டு ஆசைப்படுறார் விரும்புகிறார் என்று எல்லாம் சொல்கிறார். அதே மாதிரி சூரத்துல் புரூஜில் வர்ற 11வது வசனம் உண்டு, யௌம எவத்துல் முஜ்ரிமு, இது புரூஜில் வர வசனம் அல்ல, குரானில் வேறொரு இடத்துல வருது, சூரத்துல் மஆரஜில், யௌம எவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமி இதிம் பிபனி,
அதாவது அன்றைய தினம் ஒரு பாவி நினைப்பான், விரும்புவான், தண்ட புள்ளைகள் எல்லாரையும் தனக்க பதிலாக பகரமாக கொடுத்து போட்டு இந்த நரக வேதிலிருந்து தப்பிக்கேலாதா என்று ஆசைப்படுவான். அந்த எவது வதூத் என்றது ஆசைப்படுறது என்றது அப்படிங்கிறது வருவது. வஜால பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். அல்லாஹ் தாலா கணவன் மனைவி உறவை பற்றி சொல்கிற ஒரு இடத்துல எல்லாம் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் மவத்தத்தன் வரஹ்மா இரக்கத்தையும் அன்பையும் அல்லாஹ் தான் ஏற்படுத்துகிறான் என்றது அல்லாஹ் தாலா சொல்கிறான். அப்போ இங்கே நாங்கள் விளையும் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, அல்லாஹ் வதூத், அல்லாஹ் வந்து அன்புள்ளவன், அல்லாஹ் எங்களோட இரக்கம், அல்லாஹ் எங்களோட அன்பாக இருக்கிறான் என்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அந்த பெரிய ரப்பு எங்களை படைச்சிட்டு சும்மா விட்டுடாமல் ஒரு ஒரு முதலாளி ஒரு தொழிலாளி நடத்துறது, ஒரு ஒரு லோட், அதாவது ஒரு முதலாளி அல்லது ஒரு தலைவன் வந்து அவன்ட அடிமைகளை நடத்துறது என்றதெல்லாம் ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா, அவங்களுக்கு அடிமையை அன்பு காட்டுறது இல்லை இல்லையா. ஒரு தொல் சேவகனுக்கு வந்து இறக்கப்படுறதுன்று ஒன்று இருக்குது, ஆனால் அன்பு படுறதுன்று ஒன்று இல்லை இல்லையா. அப்போ அல்லாஹ்வுக்கும் மனுஷனுக்கும் இடையில் உள்ள உறவை நாங்கள் பார்க்கும்போது அல்லாஹ் எவ்வளோ உயர்ந்த இடத்துல இருக்கிறான் என்றதும், மனுஷன் எவ்வளோ கீழே உள்ள இடத்துல ஒரு அடிமையான ஸ்தானத்தில் இருக்கிறான் என்ற நிலையில், அப்போ அவன் வந்து ஆனால் அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் வந்து இந்த மனுஷனை விரும்புகிறான் என்றதை நாங்கள் தெரிய வர்றோம். அப்போ அந்த வகையில் அதை பற்றி வந்திக்க புகாரியில் வந்திக்கிற ஒரு ஹதீஸை நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ண பார்க்குறேன் என்றால், அல்லாட அன்பு அல்லாட இறக்கம் எவ்வளோ தூரம் இருக்குதுன்ற வகையில், இன் அல்லாஹ தபாரக் வ தஆலா இத அஹப் அப்த நாத ஜிப்ரீல இன் அல்லாஹ கத அஹப் ஃபுலானன் ஃபஹிபஹு, அல்லாஹ் ஒரு மனுஷனை ஒரு அடியான விரும்பிட்டா அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சி சொல்கிறான், இன் அல்லாஹ கத அஹப் ஃபுலானன் ஃபஹிபஹு, அல்லாஹ் இந்த குறிப்பிட்ட மனுஷனை விரும்பிட்டான், நீங்களும் அவரை விரும்பி கொள்ளுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃப யுஹிப்புஹு ஜிப்ரீல், ஜிப்ரீல் அவரை விரும்புகிறார். சும்ம யுனாதி ஜிப்ரீலு ஃபிஸ்ஸமாயி இன் அல்லாஹ கத அஹப் ஃபுலானன் ஃபஹிபுஹு, பின்பு ஜிப்ரீல் வானத்தில் வாழக்கூடியவங்க மலக்குமார்கள் என்னது இல்லையா, வானத்தில் வாழக்கூடியவங்க எல்லாம் அழைச்சி அல்லாஹ் ஜிப்ரீல் சொல்கிறார், அல்லாஹ் ஒரு இந்த அடியான அல்லாஹ் விரும்பிட்டான், நீங்களும் நீங்கள் எல்லாரும் அவரை விரும்புங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த வானத்தில் உள்ளவங்களும் சொல்கிறான், ஃப யுஹிப்புஹு அஹ்லுஸ்ஸமா, அப்போ வானத்தில் உள்ளவங்க எல்லாம் அவரை விரும்புகிறாங்க. வயூதவு லஹுல் குபூலு ஃபி அஹ்லில் அர்த், அதை தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட அடியானை பற்றின அங்கீகாரம், அவரது மீது உள்ள அட்டாச்மெண்ட், அவரை சரிகான்ற அந்த மனோபாங்கு வந்து பூமியில் உள்ள எல்லாருடைய விஷயத்திலும் இறக்கி வைக்கப்படுவது என்று அப்போ அதில் அப்போ அது ஹதீஸில் வருது, புகாரியில் வருது. அது மாதிரி தான் அப்போ அந்த வகையில் அப்போ அல்லாஹ் எங்களை விரும்புகிறான் என்று நல்லா நாங்கள் தெரிஞ்சிருக்கும் போது, அப்போ அதுக்கு பகரமாக இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட இருந்து வர வேண்டிய விஷயம் எல்லாம் என்றால் நாங்கள் அவனை விரும்பணும் என்று தான் எங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சிக்க. அதுக்கு பகரமாக அல்லாவை வதூதாக பார்க்குற நிலையில் அல்லாஹ் ஒருவனை விரும்பும் போது அல்லாஹ் ஜிப்ரீல விரும்ப சொல்லி, அந்த ஜிப்ரீல் மலக்குமார்கள் எல்லாத்தையும் சொல்லி அவங்கள விரும்ப சொல்லி, அதனூடாக இந்த பூமியிலேயே அவரை பற்றின அங்கீகாரம் இந்த அமைக்கப்படுற நிலையில் நாங்கள் அல்லாவை அவ்வளோ பெரியவன் அவ்வளோ படைப்பாளன் இந்த அடிமை அவன் படைத்த ஒரு சின்ன துளி ஒரு அடியான்ற விஷயத்தில் எந்த தேவையும் இல்லாதவன் அவன் இவ்வளோ அன்பு காட்டுறான் இறக்கம் காட்டுறான்ற நிலையில் நாங்கள் ரிட்டர்ன் என்ன செய்ய போகிறோம் என்றது தான் அந்த வதூதை நாங்கள் படிக்கிற நிலையில் எங்களுக்கு வர வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ அந்த வகையில் நாங்கள் எப்படி அல்லாஹ்வை விரும்பலாம் என்ற வகையில் உள்ள சில விஸ்யங்களை பார்க்குறதா இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீஸ் ஒன்று ஸஹீஹ் ஜாமிய் புகாரி இமாம்ட இன்னொரு கிரந்தம் ஒன்று அதில் வந்திக்குதுண்டா, தஅர்ரஃப் இலல்லாஹி ஃபிர் ரஹாயி யஅரிஃபுக ஃபி ஷிட்டா, நீங்கள் வசதியாக இருக்கிற நேரம் அல்லாஹ்வை
உள்ளத்தில் எடுங்க. அல்லாஹ் நீங்கள் கஷ்டப்படுற நேரம் அல்லாஹ் உங்களை நினைப்பான், உங்களை அவன் மனதில் எடுத்து உங்களுக்குள்ள பிரச்சனையை தீர்த்து வைப்பான் என்று அந்த ஹதீஸ் வருவது. எனவே அது முக்கியமான ஒரு விஷயம். மனுஷன் வந்து கஷ்டம் என்ற நிலையில் வரும்போது தான் அல்லாஹ் அல்லாண்டு அழைக்கிறது. அவனுக்கு வசதி வரும்போது ஏழுமாக இருக்கிற நிலையில் அல்லாஹ் கொஞ்சம் மறந்துடுறது. எனவே இந்த மாத்தி நீங்கள் நல்லா இருக்கும் போதும் அல்லாஹ்வின் காரணமாக தான் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. அல்லாஹ் நாடாட்டி எதுவும் உங்களுக்கு நடக்காது என்ற அந்த உணர்வை நீங்கள் நல்லா இருக்கிற நேரம் நீங்கள் அல்லாஹ்வை உள்ளத்தில் எடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டம் வரும்போது அல்லாஹ் உங்களை உள்ளத்தில் எடுப்பான், உங்களை அறிமுகமாகி கொள்வான், உங்களோட விஷயங்களை உங்களோட பிரச்சனைகளை நீக்கி வைப்பான் என்ற அந்த ஹதீஸும் முக்கியமான ஒன்றாக இருக்குது. சஹி ஜாமியில் வர இன்னொரு ஹதீஸ், அதை நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக்கொள்வோம். இன் அல்லாஹ் லா யஅஜிபு மினல் அப்தி இதா கால லா இலாஹ இல்லா அன்த இன்னி கத் ஜலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி துனூபி இன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த. ஒரு மனுஷன் லா இலாஹ இல்லா அன்த, அல்லாஹுவே லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. இன்னி ஜலம்து நஃப்ஸி, நான் எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன். ஃபக்ஃபிர்லி துனூபி, எனது பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். இன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, உன்னை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யாரும் இல்லை என்று சொல்லும்போது அவன் சொல்கிறத கேட்டு அல்லாஹ் ஆச்சரியப்படுறான். ஆச்சரியப்பட்டு அவன் சொல்கிறான், கால அபதி அரிஃப அன்ன லஹு ரப்பன் யக்ஃபிரு வாயு ஆகிப். ஆச்சரியப்பட்டு சொல்கிறானாம், இதை பாருங்க, இந்த இந்த அடியான் அவனுக்கு விளங்குது, அவனை மன்னிக்கக்கூடிய அவனை தண்டிக்கக்கூடிய ஒரு இறைவன் அவனுக்கு இருக்கிறான்ட அவன் விளங்கி நடந்து கொள்கிறானே என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நாங்கள் அல்லாட அன்பில் அன்பு அதிகரித்து கொள்கிற நிலைமை நாங்கள் கூட்டி கொள்ளணும். ஏன்டா அல்லாஹ் ஆல்ரெடி எங்களை அன்பு வச்சிருக்கிறான், விரும்பிக்கிறான், எங்களுக்கு நல்லதை நாடிக்கொண்டிருக்கிறான்ற வகையில். இறுதியாக அப்போ என்ன, இப்போ அந்த அல்லாட அன்பு கூறுறதுக்கு உள்ள விஷயங்களாக உள்ள சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸை கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். என்னென்னா சலாஸ் சொல்லிக்கிறான், இன் இஸ்ஹத் ஃபி துன்யா யுஹிப்புக்கல்லாஹ், நீ உலகத்தில் ஒரு மனுஷன் வந்து கேட்டான், நான் என்ன செஞ்சா அல்லாஹ்வும் என்ன விரும்புவான், மனிதர்களும் என்ன விரும்புவாங்க என்று சொல்லும்போது ரசூலுல்லாஹி சொன்னா, இஸ்ஹத் ஃபி துன்யா யுஹிப்புக்கல்லாஹ், நீ உலகத்தில் இருந்து உலக பொருட்களோட உள்ள அட்டாச்மெண்ட்டை குறைச்சிக்கொள், அப்போ அல்லாஹ் ஒன்று விரும்புவான். வஸ்ஹத் ஃபீமா ஃபீ ஐதின்னாஸ் யுஹிப்புக்க யுஹிப்புக்க, நீ மனிதர்களோட கைகளில் உள்ள வைகளில் உள்ள உன்ட தேவையை நீ குறைச்சிக்கொள், மனிதர்களை தேடி போகிறத நீ குறைச்சிக்கொள், தேடி போகிறேன்டா அவங்களோட கையில் உள்ளதை ஆசைப்படுற விரும்புகிறது அதை மாதிரியான நிலைமையை நீ குறைச்சிக்கொள், மனுஷர்கள் ஒன்று விரும்புவாங்கன்னு பெரிய ஒரு கோல்டன் ஒரு அட்வைஸ் ஒன்று சல்லாஸ்ன்னு சொல்லி தந்திக்கிறாங்க. இறுதியாக அப்துல் உமர் இபின் அப்துல் அசீஸ் ரஹமஹுல்லா அவங்க சொன்ன ஒரு சொல்கிறேன், அல் ஃபிக்ரத்து ஃபி நியாமில்லாஹி அஃப்தல் அல் இபாதா, அல்லாஹ் செஞ்ச அருள்களை கவனத்தில் கொள்வது, அதை சிந்திக்கிறது, அல்லாஹ் எனக்கு எவ்வளோ அருள் செஞ்சுக்கிறான் நினைவில் எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு இபாதத்துன்னு அந்த உமர் இபின் அப்துல் அசீஸ் ரஹமஹுல்லா அவங்க சொல்லிக்கிறாங்க. எனவே அல்லாஹை விரும்புகிற மனுஷர்களாக நாங்கள் மாறிக்கொள்வோம். அல்லாஹ் இஸ் தே ஆல்ரெடி தேயா, ஹீ இஸ் லவ்விங் ஆஸ், அவன் வந்து எங்களை விரும்புகிறான், எங்களுக்கு நிறைய தந்து கொண்டிருக்கிறான், எங்களை மன்னிக்கிறான். எனவே இதனூடாக நாங்கள் அதை புரிஞ்சு அதுக்கு ரிட்டர்னாக நாங்களும் அல்லாஹை விரும்புகிறதுக்குரிய வழிவகைகளை அதிகரித்து கொள்வோம். அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டுவானாக. வாஹிர தௌன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.